Hi students, welcome to everybody. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் 12th கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி 7 சாப்டர் முடிச்சிருக்கோம். அந்த 7 சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 7 சாப்டருக்கு உண்டான 2 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து 3 மார்க் क्वेश्चंस பார்க்கலாம். ஓகேவா? ரிவைஸ். ஓகேவா? 3 மார்க் क्वेश्चन பாருங்க. Describe the features and techniques of animation. அசை ஊட்டலின் சிறப்பம்சங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை விவரிக்கவும். இது வந்து அனிமேஷனை பத்தி என்னென்ன இருக்கோ அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்க எழுதணும். ஓகேவா? அடுத்து டிஸ்கிரைப் வேரியஸ் ஃபைல் ஃபார்மட்ஸ் இன் மல்டிமீடியா. பல்லூடகத்தில் உள்ள பல்வேறு கோப்பு வடிவங்களை பற்றி விவரிக்கும். இந்த கொஷனுக்கு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட், ஒரு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டும் இருக்கு. அதுக்கு என்னென்ன ஃபார்மட்ஸ் இருக்குன்னு எழுதி அதனுடைய அப்ரிவேஷனோட எழுதணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஒரு ஃபைல் ஃபார்மட்ஸ்க்கு 4-5 இருக்கும். அந்த அப்ரிவேஷனோட அந்த ஃபைல் ஃபார்மட்ஸை எழுதணும். ஓகேவா? அடுத்தது ஹவு டு யூ ரீஜாயின் ஸ்பிளிட் பாக்ஸ். பிரிக்கப்பட்ட உரை தொகுதியை எவ்வாறு சேர்ப்பா? இதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? எப்படி ஜாயின் பண்ணுவோம், ரெண்டு ஸ்பிளிட் பிளாக்ஸ் இருக்கு, ரெண்டு பிளாக்ஸும் எப்படி வந்து ரெண்டையும் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஹேண்டில் கீழே இருக்கிற ஹேண்டில் இதுல மேல இருக்கிற ஹேண்டில் இழுத்து விடணும்னு சொல்லிட்டு அந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். நெக்ஸ்ட், ஹவு டு யூ லிங்க் ஃப்ரேம்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட். உரை உள்ள சட்டங்களை எவ்வாறு இணைப்பாய், அந்த ஃப்ரேம்ஸ் எப்படி ரெண்டையும் லிங்க் பண்ண முடியும் அப்படின்றத, அதுக்கும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? அடுத்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ். மாஸ்டர் பக்கத்தின் பயன் யாது? மாஸ்டர் பேஜ் என்ன யூஸ்ஃபுல்? எந்த பேஜ் நம்பர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஹெட்டிங் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு பேஜில் கொடுத்துட்டா எல்லா பேஜஸ்க்கும் வந்துடும் அப்படிங்கிறத அதனுடைய யூசேஜ் அதை எழுதணும். 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை எழுதணும். நெக்ஸ்ட், மென்ஷன் 3 டூல்ஸ் இன் பேஜ் மேக்கர் அண்ட் ரைட் தர் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். பேஜ் மேக்கரில் உள்ள ஏதேனும் 3 கருவிகளையும் அதன் விசைப்பலகை குறுக்கு வழிகளையும் கூறு. இந்த டூல் பாக்ஸில் இருக்க டூல்ஸில் 3 டூல்ஸ் எழுதி அதனுடைய ஷார்ட்கட் கீஸை மட்டும் நம்ம எழுதணும். அதுக்கு தான் இந்த கொஷனுக்கு அதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து லிஸ்ட் எனி 5 ப்ரிவிலேஜஸ் அவைலபிள் இன் மை எஸ்கியூஎல் ஃபார் த யூசர். மை எஸ்கியூஎலில் பயனருக்கு பயன்படும் ஏதேனும் 5 சிறப்பு இயல்புகளை பட்டியலிடுக. அந்த டெலிட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா, அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் ஆன் எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பரிணாம வளர்ச்சியை பற்றி எழுதுக. அதில் வந்து டிபிஎம்எஸில் ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாங்க, ஃபைல்ஸில், அப்புறம் வந்து ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாங்க, ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி அதனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, எவல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை ரைட் பண்ண ஆல்ரெடி நீங்கள் படித்த கொஷின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் இன் டேட்டா பேஸ், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். தரவுத்தளத்தில் உறவுநிலை என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. இது ரிலேஷன்ஷிப் 1-1, 1-2-many, many-2-many இருக்கு இல்லையா, அந்த 3 ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது 5 மார்க்கில் கூட கேட்கலாம் ஒரு சில டைமில். ஓகேவா? எப்படி கேட்டாலும் 5 மார்க்கில் கேட்டாலும் அதே சேம் ஆன்சர் தான். அடுத்து ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சேவை பக்க ஸ்கிரிப்டிங் மொழிகளின் சிறப்பு இயல்புகள். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதனுடைய என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, அதனால் என்னென்ன யூஸ், நமக்கு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கிறனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைட் சர்வர் சைட் அண்ட் கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சேவையக பக்க ஸ்கிரிப்டிங் மொழிகள், சாரி, வலை சேவையக பக்கம் மற்றும் கிளையன்ட் பக்கம் ஸ்கிரிப்டிங் மொழிகளின் வேறுபடுத்துக. ரெண்டையும் வந்து கிளையண்ட்டையும் வந்து சர்வரையும் சர்வர் சைடையும் ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இது வந்து உங்கள் கைடில் தான் ஆன்சர் இருக்கும், டைரெக்டாக புக்கில் ஆன்சர் இருக்காது. ஓகேவா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஷியேட் அசோசியேட்டிவ் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. தொடர்புறுத்த அணிகள் மற்றும் பல பரிமாண அணிகள் வேறுபடுத்துக. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எழுதணும். டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் சின்டாக்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஒரு சின்டாக்ஸ் அசோசியேட்டிவ் அரேனே வந்து கீ இருக்கும் தனியாக, அதுக்கு கீ வேல்யூ ப்ளஸ் அதனுடைய டேட்டா இருக்கும். ஓகேவா? கோலன் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கேர்லி பிரேஸ்க்குள்ள. அதே மாதிரி உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் அரேனா 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷனில் மேட்ரிக்ஸ் மாதிரி, ஓகேவா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இருக்கும். நமக்கு 2 டைமென்ஷனல் போது அதனுடைய வேல்யூஸ் எடுக்கும்போது A(0,1), A(0,2) அந்த மாதிரி வேல்யூஸ் எடுப்போம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன். அமைப்பு வரையறுத்த செயற்கூறின் சிறப்பு அம்சங்களை எழுதுக. ஓகேவா? அடுத்து சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்னென்ன, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, அதனால என்ன நமக்கு யூஸ் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்தது எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் இன் பிஹெச்பி. பிஹெச்பியில் செயற்கூறின் கருத்துக்களை விவரி. ஃபங்க்ஷன்னால் நமக்கு என்னென்ன யூஸ், என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷனை அப்படின்னு எழுதணும். அடுத்து ரைட் த பர்பஸ் ஆஃப் இஃப் எல்சிஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்சிஃப் எல்ஸ் கூட்டின் நோக்கங்களை விவரி. ஓகேவா? அதனுடைய நோக்கம் என்ன, நம்ம வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரே இதில் செக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? நிறைய கண்டிஷன்ஸை வந்து ஒரே டைமில் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லி நம்மளால் செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சின்டாக்ஸ் எக்ஸாம்பிளோட ரெண்டு லைன் எக்ஸ்பிளனேஷனோட எழுதணும். ஓகேவா? அடுத்தது ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பி. கட்டுப்பாட்டு கூற்று. கட்டுப்பாட்டு கூற்றின் சிறப்பு அம்சங்கள். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சில கண்டிஷனை செக் பண்ணி எஸ்னா ஒரு வேல்யூ, நோனா ஒரு வேல்யூ அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக தான் அந்த எக்ஸ்பிளனேஷனோட அந்த சின்டாக்ஸ் எக்ஸாம்பிளோட ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். மடக்கு அமைப்பின் சிறப்பு அம்சங்கள். லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? திரும்ப திரும்ப ஒரு ஒர்க்கை செய்யணும் அப்படின்னா அந்த அதுக்கு லூப்பிங் யூஸ் பண்ணிக்கும். திரும்ப திரும்ப அந்த ஒர்க்கை 10 times செய்யணும், 100 times செய்யணும் அப்படிங்கிறதப்ப நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணுவோம், மடக்கு அமைப்பு யூஸ் பண்ணுவோம், அதை எழுதணும். ஓகேவா? அடுத்தது டிஃப்ரென்சியேட் வாயில் அண்ட் டூ வாயில் லூப். வாயில் மற்றும் டூ வாயில் மடக்கினை வேறுபடுத்துக. ரெண்டுக்கும் டிஃப்ரென்சியேட் எழுதும்போது வாயில் லூப்னா வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப், வாயில் லூப்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப், டூ வாயில்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் எழுதிட்டு ரெண்டுக்கும் சின்டாக்ஸ் எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது ரைட் ஷார்ட் நோட் நான் ஃபார் ஈச் லூப். ஃபார் ஈச் மடக்கு சிறு குறிப்பு வரைக. ஃபார் ஈச் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம அரேக்கு யூஸ் பண்ணுவோம். அரேல அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதுறது தான் ரைட் ஷார்ட் நோட் நான் ஃபார் ஈச் லூப். ஓகேவா? இந்த 3 mark க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் 3 marks தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது இல்லாமல் நிறைய 3 marks இருக்குது, அதுவும் எல்லாரும் படிச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. எல்லா க்வெஸ்சனும் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் இந்த 3 marks படிங்க. அடுத்து இந்த 3 marks இருந்து நான் செலக்டட் 10 questions உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதை டெஸ்ட் எழுதுங்க. இந்த க்வெஸ்சன்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் டெஸ்ட்டு க்வெஸ்சன் அனுப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளுங்க, நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எல்லா க்வெஸ்சன்ஸும் படித்து நல்லா எழுதி பாருங்கள். நான் செலக்டட் க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன், அதை டெஸ்ட் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.